வணக்கம், வெல்கம் டு தமிழ் மோட்டோ வ்ளாகர். எம்கேலார் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிறைய பேர் இந்த ஹெல்மெட்டோட ரிவ்யூ போடுங்க போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ எஸ்எம்கே ஹெல்மெட்டோட ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எம்கே ஃபேமிலியில ஒரு மெம்பரா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம எல்லாரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிருங்க. நேம் வந்து இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம எல்லாரும் ஃபாலோ பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி பாத்துக்கிட்டீங்கன்னா எம்டி ஹெல்மெட் ரிவ்யூ போட்டாச்சு, பில்மோலா போட்டாச்சு, வீகா போட்டாச்சு, ஷட்ஸ் போட்டாச்சு, ஆக்சர் போட்டாச்சு. இருக்கிற எல்லா ஹெல்மெட்டுமே வந்து மேக்ஸிமம் நான் கவர் பண்ணிட்டேன். இன்னும் கவர் பண்ணாத என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்கே அண்ட் எல்எஸ்டூ. ஸோ எல்எஸ்டூ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூடி சீக்கிரத்தில் வந்து நம்ம சேனலில் ரிவ்யூ வரும். ஸோ இந்த வீடியோவில் எஸ்எம்கே பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3800 ருபீஸ் வந்து வரும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 4300 ருபீஸ் வந்து வரும். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இந்த ஹெல்மெட் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ என் கையில் இருக்க ஹெல்மெட்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3800 ருபீஸ் தான் வந்து வருது. தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் டிசைன் ஹெல்மெட். ஸோ இதில் வந்து ஏர் வென்ட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல அண்ட் டாப்ல. ஸோ எல்லா ஹெல்மெட்லையும் கொடுக்குற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது. ஸோ அப்படியே உள்ள வந்து குஷன்ஸுக்கு போயிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய குஷன்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சின்கார்டுமே வந்து இருக்குது. சின்கார்டு எனக்கு என்னமோ சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. சின்னதாக சரி என்னமோ ஒன்று ரைமிங்காக வருது, விடுங்க. ஸோ சின்கார்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுது. ஸோ லாக் சிஸ்டம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குயிக் ரிலீஸ் லாக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெல்மெட்டில் வந்து டீரிங் லாக்லாம் வந்து கொடுக்கல. ஸோ இது நீங்கள் வந்து ரேசிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. இது வந்து டூரிங்க்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாகவே வந்து இருக்கும். வைசர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளியர் வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வெறும் சிங்கிள் வைசர் மட்டும் தான் வந்து உண்டு. அண்ட் ஆன்டிஃபாக் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இந்த ஹெல்மெட்டில் ஒட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்மெட்டோட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் வந்து கொடுக்கல, பட் ஸ்பாய்லர் இருக்கிற டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹெல்மெட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1450 கிராம்ஸ் வந்தாரு. ஹெல்மெட்டோட சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதாவது யூரோப்பியன் சர்டிஃபைடில் வந்து வருது. ஸோ 1.4 கேஜிஸ் நல்லாவே வந்து வெயிட் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஹெட்டில் போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டே வந்து நம்மளுக்கு தெரியாது. இந்த ஹெல்மெட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ரேட்டு வந்து 4300 ருபீஸ் வந்து வருது. ஏன் வந்து ரேட்டு கூடன்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாசி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வேற லெவல் டிசைனில் வந்து இருக்குது. அந்த கிளிட்டரிங் ஃபீல் வந்து இந்த ஹெல்மெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்வன் சேம் ஃப்ரண்ட்ல அண்ட் டாப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக குஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருக்குது. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் சின்கார்டு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வந்து இருக்குது. ஸோ இதில் லாக் சிஸ்டம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குயிக் ரிலீஸ் லாக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரேட் ஏன் வந்து கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வெளியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் வைசர் கிளியர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்விட்ச் வந்து இருக்குது. அது அப்படியே ஃப்ரண்ட்டில் எழுத்தோன்னா நம்மளுக்கு வந்து டபுள் வைசர் வந்து வந்துடுது. ஸோ அதனால தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ரேட் கூட. அண்ட் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட டிசைன். ஸோ ரெண்டுமே டிசைன் கம்பேர் பண்ணும் போது இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இது வந்து வெளியே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஹெல்மெட்டில். ஸோ அந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி ஃபினிஷில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டுமே வந்து கொஞ்சம் வெளியே வந்து இருக்கும். அண்ட் சேம் இதோட வெயிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1450 கிராம்ஸ் வந்து வரும். அண்ட் இதுமே வந்து பார்த்தீங்கன்னா இசி சர்டிஃபிகேஷன் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து அந்த டபுள் வைசர் மட்டும் வந்து கொடுத்துட்றாங்க. அதனால் ரேட் வந்து கூட இருக்குது. அண்ட் அது போக கொஞ்சம் வந்து டிசைன் வந்து மாறும். சரிடா, எல்லாமே சொல்லிட்டேன். இந்த ரெண்டு ஹெல்மெட்டில் எது வாங்கலாம் அப்படின்னு ஏன்ட்ட கேட்காதீங்க, அது வந்து நீங்கள் தான் வந்து முடிவு எடுக்கணும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3800, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4300. ரெண்டுத்துக்கும் இருக்க மேஜர் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டபுள் வைசர் வந்து வருது. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஜியாக வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டி ஃபினிஷில் வந்து இருக்குது, பட் பார்த்தீங்கன்னா டபுள் வைசர் வந்து கிடையாது. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் ரெண்டு ஹெல்மெட்டுக்குமே. கொஞ்சம் ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது. இந்த ப்ராடக்ட்லாம் எங்கே வாங்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இருக்குது. ஏ1 பட்ஜெட்டில் ஷாப்போட ஃபோட்டோஸ் வந்து இந்த ரெண்டு சைடில் எங்கேயாவது வந்து போட்டு விடுறேன். ஸோ மெசேஜ் பண்ணால் ரீப்ளை வர மாட்டேங்குது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் ரீப்ளை வர மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து ரீப்ளை வரும், பட் கொஞ்சம் வந்து லேட்டாக வரும். உங்கள் மெசேஜ் கீழே போயிட்டால் கொஞ்சம் ரீப்ளை வர்றது கஷ்டம் தான். முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் பண்ணி வந்து கேளுங்க, நம்ம மேக்ஸிமம் வந்து நாங்கள் வந்து ஃபோன் அட்டன் பண்ணிடுவோம். வீடியோ பார்த்தா நன்றி. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. எதுக்கு டிஸ்லைக் பண்ணீங்கன்னு மறக்காமலாம் கீழே கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எம்கே ஃபேமிலியில் வந்து ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க. So thank you, bye.